Hi friends, welcome to our channel Susiraha Creations. இன்னைக்கு வீடியோல ரெண்டு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போறோம். ஸ்பைசி அண்ட் கேரமல் பாப்கார்ன். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாப்கார்னை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வாங்க பாப்கார்ன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பைசி அண்ட் கேரமல் பாப்கார்ன் செய்யறதுக்கு மொத்தமா ரெண்டுக்குமே சேர்த்து 100 கிராம் அளவு கார்ன் எடுத்திருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல இந்த மாதிரி ட்ரை கார்ன்ல பாப்கார்ன் செய்யறக்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வேற ட்ரை கார்ன்ஸ் எல்லாம் சத்து மாவு, தோசை, சப்பாத்தி மாவு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கார்ன்ஸ் எல்லாம் பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சு வராது. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா கரைஞ்சதும் நாம எடுத்திருக்க கானை ஃபுல்லா இதுல ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் டு லோ ஃபிளேம்ல இருக்கட்டும். கான் எல்லாம் ஆயில்குள்ள இருக்க மாதிரி நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1-2 பொரிஞ்சதும் கடாய் ஃபுல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு பெரிய மூடி வச்சு மூடி வச்சிருங்க. நடுவுல லிட் ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். பொரியற சவுண்ட் ஸ்டாப் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஓபன் பண்ணி பாருங்க. மேக்சிமம் எல்லா கானுமே பொரிஞ்சிருக்கும். பொரியாத கான்ஸை நம்மளால சாப்பிட முடியாது, சோ கீழே போட்டுருங்க. இந்த பாப்கார்ன்ல இருந்து பாதிய தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கடைசியா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாஸ் பண்ணியும் கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியா வேணும்னா பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி பாப்கார்ன் ஈஸியா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா கண்டினியூஸா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சு லிக்விட் கண்டென்ட்டே இல்லாம நல்லா திக்கா ஆகும். அதுக்கப்புறமும் கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். ஸ்டவ் லோ டு மீடியம் ஃபிளேம்ஸ்லயே இருக்கட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் கரெக்டா பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா கேரமலோட ஸ்வீட்னஸ் போயிடும், கசக்க ஆரம்பிச்சிடும். பட்டர் ஆட் பண்ணதுமே இதுல மீதமுள்ள பாப்கார்னை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஈவனா குயிக்கா கலந்து விடணும். இந்த மாதிரி ஈவனா கலந்து விட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ட்ரை ஆனதும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பார்க்கறக்கே கேரமல் பாப்கார்ன் யம்மியா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும் போதும் அப்படிதான் இருந்துச்சு. சோ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். தேங்க் யூ ஆல், மீட் யூ அகைன்.